ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவந்திகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி இல்லாத ஒரு குழம்பு தான். ஏற்கனவே நான் புளி இல்லாமல் ஒரு குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன், அதே மாதிரி இதுவும் புளி கிடையாது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, சீக்கிரமாக ரெடியாகக்கூடிய ஒரு சாம்பார். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணால் அதை விட ஒரு காம்பினேஷன் இந்த குழம்புக்கு வேறு எதுவுமே கிடையாது. பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. வெங்காயம் தக்காளியை நான் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் கிராஸில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போது 1/4 டம்ளர் தோரம்பருப்பு. அந்த தோரம்பருப்பை நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 3 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு பற்ற விட்டுருக்கேன். கடாய் சூடான உடனே தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதில் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து நான் ஜீரகம் அண்ட் கடுகு ரெண்டையும் போட்டு நல்லா தாளிக்கிறேன். கடுகும் ஜீரகமும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வெடிச்செடுத்து ரெண்டும். இப்போது இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அந்த ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நான் நல்லா வதக்க போகிறேன். முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம அதில் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இது பருப்பில் எப்படியும் கொதிக்க போகிறதுங்கிறதுனால 1/2 பாயிலில் இருந்த போதும். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியை போட்டு ரெண்டையும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிக்கிறேன் நான். இதோட ஜீரகம் அந்த இதெல்லாம் சேர்ந்து வரமா அந்த அருமை ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கும் போதே. இப்போது நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, இப்போ அந்த பருப்பை வந்து நான் குக்கரில் நல்லா கரண்டியை வச்சு மசிச்சுக்கிறேன். இல்லைனா அப்படியே முழுசு முழுசாக தெரியும். நல்லா நம்ம கரண்டியால் மசிச்சுக்கிட்டோன்னா நல்லா மசிஞ்சிடும் ஒன்றோட ஒன்று. இப்போ நான் நல்லா இதை மசிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த குக்கரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இதில் வந்து நான் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி நான் போடுறேன். இல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா, நம்ம வந்து மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாமே இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கல் உப்பு போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், ஓரளவு 1/2 பாயில்டாக இருக்குது. வெங்காயம் நல்லாவே 1/4 வெந்திருக்கு. தக்காளி 1/2 பாயில்டாக இருக்குது. இப்போது இதை எடுத்துட்டு நான் இதில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே நான் அந்த பருப்பில் போடுறேன். பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு சாம்பார் பதத்தில் இருக்கணும், இல்லைனா பருப்பு ரொம்ப கெட்டியாகிடும். பாருங்கள், இப்போ நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். தக்காளி, வெங்காயம், வதக்கினது எல்லாமே அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் இப்போ அடுப்பில் கொதிக்க விட போகிறேன். ஏன்னா இது வந்து பருப்பு வாசனை வரக்கூடாது, இதோட எல்லாம் மிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாமே நான் போட்டு கொதிக்க விடுறேன். இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன், சாம்பார் பொடி. ஏன்னா நான் பச்சை மிளகாய் ஒன்று தான் போட்டிருக்கேன், அதனால் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக. வேணும்னா நீங்கள் மிளகாய் பொடி அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக பொட்டேட்டோ கட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சாம்பார் கொதிச்சு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. இதில் வந்து நான் கொத்தமல்லி இந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த அருமை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் சூப்பரான குழம்பு இப்போ ரெடி. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் எங்கேயா அர்ஜெண்ட்டாக வெளியில் போனாலோ இல்லை அவசரமாக எங்கேயா போனாலோ இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.